அதே போல திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரிவு அப்படின்றது, கமர்ஷியல் மூவி இந்த ஆர்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி. இது உங்களோட கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து கமர்ஷியல் ஃபிலிம்னு வச்சிங்களேன், எக்ஸாகரேஷன், அந்த எக்ஸாகரேஷன்றது வந்து ஓவர் ஹெவி டோஸ், அது வந்து கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயம். உண்மையிலே அதை வந்து பார்க்கும்பொழுது அந்த ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அந்த நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட சின்ன சின்ன கிளறல், உணர்ச்சி கிளறல்கள், இதில் வந்து அந்த படம் வந்து ஹிட் ஆகும். அதான் ஒரு கமர்ஷியல் ஹிட்னு ஒரு படம் வந்துச்சுன்னா அது தொடர்ச்சியாக ஒரு 40 படம் வரும், 40 படமும் ஃப்ளாப் ஆகும், ஒரு ஃபஸ்ட்டு படம் மட்டும்தான் ஹிட் ஆகும். அது அந்த உணர்ச்சி கிளறல், அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம தமிழில் வந்து ஒரு 130 படம் ஒரு நாளைக்கு ரிலீஸ், ஒரு வருஷத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னா ஹிட் மூவிஸ்னு பார்த்தீங்கன்னா 10 படம் தான், பாக்கி இருக்கிறது 120 படமும் கமர்ஷியல் ஃபிலிம் தான். 120 கமர்ஷியல் படம் ஃப்ளாப் ஆகுது, 10 படம் வந்து ஹிட் ஆகுது. சரி, அந்த 10 படத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ தவமாய் தவம் இருந்துன்னு இப்போ ஒரு படம், ஆட்டோகிராஃப்னு ஒரு படம், இத்தனை விசிடி பிரச்சனையிலையும் மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படங்கள் ஆட்டோகிராஃப், அழகி, தவமாய் தவம் இருந்து. அப்புறம் பழைய உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா சலங்க ஒளி, சங்கராபரணம், ஒருதல் ராகம், பாலைவனச்சோலை, இப்படின்னு முதல் மரியாதை, இப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஜெயிச்ச படங்கள் எல்லாமே ஆர்ட் ஃபிலிம். அதில் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸுங்கிறது சில வேறு மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து ஆடியன்ஸை கொஞ்சம் உட்கார வைக்கணுன்ற மாதிரி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை கம்மியாக சேர்த்துருக்கலாம், கம்மியாக சேர்த்துருப்பாங்க. ஆனால் அதனுடைய ஒட்டுமொத்த தன்மை பார்த்திங்கன்னா ஆர்ட் ஃபிலிமோட தன்மையில் தான் இருக்கும். அதில் என்ன ஆர்ட் ஃபிலிமோட தன்மைங்கிறது என்ன வர, என்ன சொல்ல வரேன்னா, அதில் மனித தர்மம், நியாயம், அந்த உணர்வுகள், அதில் வந்து அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். நிஜ வாழ்க்கையின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லாமல் அப்படி சொல்ல வேண்டியதில்லை. நிஜ வாழ்க்கை, ஏன்னா இனிமேட்டு வாழ வேண்டிய வாழ்க்கையை கூட அந்த ஆர்ட் ஃபிலிம் சொல்லும். இது வரைக்கும் யாருமே வாழ்ந்துடாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் ஃபிலிம் சொல்லும். அதனால் அது நிஜ வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்புன்னு சொல்கிறத விட இனிமேட்டு வருங்காலம் இருக்கு இல்லைங்களா, வருங்கால வாழ்க்கையை வந்து இப்போ முன்குறியிட்டு காட்டும், லட்சிய சமூகத்தோட கூட அது காட்டிடும். சரி, ஆனால் ஒரு படைப்பாளி அப்படிங்கிற முறையில் ஒரு மாற்று சிந்தனையை, ஒரு கூர்த்த சிந்தனையை நீங்கள் சிந்திச்சுடுறீங்க. ஆனால் இந்த சிந்தனையை, இந்த கனவை வடிவப்படுத்துறதுல ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பங்கு, ஒரு முதலாளியோட பங்கு, ஒரு திரையரங்கக்காரனுடைய பங்கு, விநியோகஸ்தருடைய பங்குன்னு ஒரு பெரிய வலைப்பின்னல் இருக்குது. இது எல்லாமும் அந்த இயக்குநருனுடைய சிந்தனை வீச்சுக்கு, அந்த கனலுக்கு இணையாக வரணும்னு அவசியம் இல்லை நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த விஷயங்களை எப்படி உங்கள் அலைவரிசைக்கு கொண்டு வரீங்க, அல்லது நீங்கள் அதுக்கு தகவல் அமைகிறீங்களா, அந்த இடத்த எப்படி சந்திக்கிறீங்க? ஓகே, இதில் வந்து முக்கியமாக இப்போ அந்தாதி படத்தில் இருந்த விஷயத்த சொல்லுவாங்க. இப்படி ஒரு கதை, குழந்தை தான் எனக்கு ஹீரோயின்றேன், அப்படி யதார்த்தமான முகங்கள் கொண்ட மனிதர்கள் தான் எனக்கு கதாபாத்திரங்கள்னு சொல்லி சொல்லுவேன். இந்த படத்தில் கமர்ஷியல் இன்கிரீடியன்ஸ்ன்ற விஷயமே கிடையாது, இது முழுக்க முழுக்க வந்து யதார்த்தமான விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துருப்பேன். இதுக்கு தயாரிக்கிறதுக்கு யார் தயாராக வருவோம், ஆனால் இன்றைக்கி படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். இதை தயாரிக்கிறதுக்கு யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க. என்னென்னா இதை போட்டால் எப்படி பணம் வரும், திரும்ப எப்படி வரும்? அப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து தயாரிப்பாளர்கள்ன்ற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் பண்ணும்போது, இந்த கதையாக இதை எப்படி எடுக்க முடியும், இதை எடுத்தால் என்ன பணம் வரும், போட்ட காசுலாம் போயிருமே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இதை வந்து ஒரு வடிவப்படுத்துறதுக்கு தேவைப்படுறவங்க ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர். அப்போ இவ்வளோ சிந்தனைகளை எடுத்துக்கிட்டு இப்படியான ஒரு விஷயத்தை நம்ம போய் மக்களுக்கு சொல்லு, போய் சொல்லும்டா, இது எப்படியாவது படமாக எடுத்த முடியான்னு சொல்லிட்டு நமக்குள்ளார வெறி இருக்கலாம். பணம் போடுறவங்களுக்கு என்ன ஆகும், பணம் போட்டால் எப்படி வரும்ன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இப்படி போய் அப்ரோச் பண்ணும்பொழுது ஜெய மதுபாலான்னு சொல்கிறாங்க, ஸ்கூல் கரஸ்பாண்ட்டவங்க, அவங்க ஸ்கூல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, என்னுடைய நண்பன் ஜி நடராஜன் அவன் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சான், இதுமாதிரி எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணலான்ருக்கோம் அப்படின்னு ஒன்று, அப்படிங்களா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இது மாதிரி வந்து இது வந்து சைல்டு செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்டை வந்து பேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த கதையை சொன்னேன். கதையை சொன்ன உடனே இந்த படம் ஓடும் ஓடாதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஓடும் ஓடாது, திரும்ப போட்ட படம் வரும் வராதுங்கிறத பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது. இந்த படத்தை எப்போ எடுக்க போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒர்க்குன்னு, இந்த படத்தை இமீடியட்டாக வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாங்க. இப்போ கேட்டிங்க, இப்போ ஃபஸ்ட்டு வெற்றி எனக்கு. இப்போ எப்படி இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் அலைவரிசையோடு ஒத்து வரணுமே எப்படி அப்படின்னு நீங்கள்? இது தயாரிப்பாளருடைய தயாரிப்பாளர்ன்ற வந்துட்டு உடனே இப்போ எங்களால் படத்தை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
ரொம்ப எங்களால் இயன்ற அளவுக்கு 13 கால் ஷீட் தான் டோட்டலாகவே எங்களுக்கு ரொம்ப குறைந்த பணத்தை போட்டு தான் இதை எடுக்க முடிஞ்சது. 13 கால் ஷீட்டில் 14,300 அடியில் நாங்கள் டோட்டலாக 9,000 ஃபீட்டுக்கு வந்து படத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிருக்கணும். இது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இது வந்து முக்கியமான ஒரு அம்சம். எவ்வளோ ஃபுட்டேஜ்? 14,300 அடி தான் நாங்கள் மொத்தமே பர்ச்சேஸ் பண்ணது. 9,000 ஃபீட் வந்து அதில் வந்து யூட்டிலைஸ்டு. சமீபத்தில் ஒரு படத்துக்கு 600,000 அடி எடுத்திருக்காங்க, இன்னும் முடியல படம் சொல்லுங்கள் இல்லைங்களா. அது இதை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ அந்த இப்போ ரிலீஸுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்குறேன். ரிலீஸுக்கான ஏற்பாடுகள் பண்ணும் பொழுது இந்த படத்தில் இருக்கிற தன்மை இருக்குது இல்லைங்களா, இது ஆர்ட் ஃபிலிமு இல்லை கமர்ஷியல் ஃபிலிமு, எந்த விதமான பாகுபாடுமே இல்லை. தீம் ஆஃப் த சப்ஜெக்ட், தீம் ஆஃப் த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இப்போ தமிழ் திரையுலகத்தில் இப்போ இது வரைக்கும் நம்ம நான் சந்தித்த அத்தனை பேருமே வந்து இது கை கொடுத்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அதனால் அதனுடைய துணையோடு தான் இப்போ இந்த படம் வந்து இப்போ தமிழ் மக்களுக்கு இன்னைக்கு இந்த ஜனவரியில் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருடைய ஃபுல் சப்போர்ட். நீங்கள் சொல்கிறதுலேருந்து இப்படி புரிஞ்சிக்கலாமா பாருங்கள் இந்த விஷயத்தை. உங்களுக்கான தயாரிப்பாளரை நீங்கள் தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிற சங்கத்துலேருந்தோ சமூகத்துலேருந்தோ பிடிக்காமல் சமூகத்திலேருந்து தயாரிப்பாளர் ஒருத்தரை உருவாக்குறீங்க புதுசாக. நான் உருவாக்கல, அவங்க அவங்களே அதான் உங்கள் படைப்பை நீங்கள் சொல்லும்போது அவங்க அதில் வந்து மெல்ட் ஆகிறாங்களா, அதுதான் அவங்களுடைய படைப்பு கிடைக்கிற முதல் வெற்றி இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் ஒரு அதாவது அவங்களுக்கு இருக்கிற அந்த சமூக சிந்தனை. இதே நான் வந்து போயிட்டு ஒரு 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 மாதிரியான ஒரு கதையை சொல்கிறேன்னா இந்த படத்தை ஏன் எடுக்கணும்ன்றாங்க. அவங்க ஒரு சமூக சிந்தனையோடு இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை வந்து எப்படப்பட்டாவது இது வந்து கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்டார்டிங். இப்போ அது இல்லைன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிட்டே இருக்கும், இந்த ப்ராஜெக்ட் எடுக்க முடியாமல் போயிட்டு இருக்கும், இல்லாட்டி பார்வைக்கு வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். அதான் ஒரு வருஷத்துக்கு வந்து 3.5 கோடி குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க பெற்றோர்களுடைய அலட்சியத்தில். அப்போ இந்த படம் வந்து எவ்வளோ அவசியமான அவசரமான படம். நான் ஒரு வருஷம் தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்க முடியாதுல்ல. இந்த படம் எவ்வளோ சீக்கிரமாக பாரு, 3 வருஷம் தள்ளி வந்துருக்கீங்க, வேறு வழி இல்லை. இதில் வந்து கதாநாயகியாக நடிக்க வேண்டிய சுவேதாங்கிற ஒரு குழந்தைய நாங்கள் அப்போ பேசி வச்சிருக்கோம், அது இப்போ பெரிய பொண்ணாக நடிச்சிட்ருக்கு, நவரசாலை பண்ணிட்டுருக்கு. அதுக்கு அடுத்து இப்போ இந்த ஷாதிகான்ற குழந்தை இதில் நடிச்சிருக்கு, எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது, பட்டு நான் அது கூட ஒர்க் பண்ணதுனால நான் சொல்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக ஃபியூச்சரில் இருக்கும். அந்த அளவுக்கு அது அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த தலைப்பு இருக்கு இல்லைங்களா அந்தாதி அப்படின்னுட்டு, அந்த பெயர்னுடைய தேர்வு கூட ஒரு பெரிய ஆழ்ந்த சிந்தனைகளை உள்ளடக்கிய நிறைய உள் அலைகளை உள்ளடக்கிய ஒரு தலைப்பாக தான் இருக்குது. அந்த பெயர் பொருத்தம், அந்த பெயர் தேர்வுக்கான காரணங்கள் வந்து எனக்கு தமிழில் பெயர் வைக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா எனக்கு தமிழ் வந்து தாய்மொழி இல்லைங்களா, அதனால் அதை நேசிக்கிறேன். ஹிந்தி தாய்மொழியாக இருந்தனா எனக்கு வந்து ஹிந்தி மேலே நேசம் இருக்கும். என்ன தாய்மொழி தமிழ்ன்றதுனால எனக்கு ஹிந்தி இங்கிலீஷு இதெல்லாம் வந்து எனக்கு சின்னம்மா பெரியம்மா அவங்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ். கண்டிப்பாக பகைவரெலாம் இல்லை, இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ். எனக்கு தெலுங்குங்கிறவங்க யாருன்னா எனக்கு சின்னம்மா, தமிழ் எனக்கு தாய். அப்போ என்னுடைய தாயை வந்து முன்மொழியணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தமிழில் தான் பெயர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணல, தமிழில் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லணும், அது அவங்களுடைய விருப்பத்தில் தானே பண்ணுறோம். அதோடு இல்லாமல் இந்த அந்தாதிங்கிற தலைப்பு வந்து இந்த கதைக்கு மிக பொருத்தமாக இருந்தது. அந்தம் ஆதி, இதுக்கு வந்து தமிழில் வந்து அப்படியே விளக்கம்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் புலமை வாய்ந்தவர்கள் வந்து நிறைய ஆன்சர் சொல்ல முடியும். இதில் கதையில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் குழந்தையினுடைய உணர்வுகளுக்கு முடிவும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது, அது எட்டர்னல், எப்பொழுதுமே இருக்கும். அப்போ அந்த மீனிங்கை சொல்லணும்னா அந்தாதிங்கிறது பொருத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்தாதின்னு சொல்லிட்டு வச்சோம். இப்போ இந்த கேள்வி கூட ரொம்ப வலிந்து தான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இலக்கிய பரிச்சயமும் ஒரு தத்துவார்த்த அறிமுகமும் இருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கீங்க. என்னென்னா சினிமாவில் கொஞ்சம் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குரிய சமூக அக்கறைக்குரிய விஷயங்களை சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு தரப்பு, இல்லை அவங்க வந்து ரொம்ப கவலைகளோடு வராங்க அவங்கள கொஞ்சம் மகிழ்ச்சிப்படுத்தி பொழுதுபோக்கி அனுப்பிடுங்க அப்படிங்கிறது ஒரு தரப்பு. இந்த மாற்று செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் சமூகத்தோட அரசியலோடலாம் செய்திகள் எடுத்து அவங்களுக்கான கேள்வி தான் இது. இந்த திரைப்படங்கிற ஊடகத்தின் வாயிலாக ஒரு செய்தியை சொல்லுவதன் மூலம் அது இந்த சமூகத்தில் ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வருகிறதா, அப்படி கொண்டு வந்ததற்கான அடையாளங்கள் ஒரு திரைப்படத்தால் ஆனதா அல்லது ஒரு காலகட்டத்தினுடைய நிறைய படங்களுடைய விளைவாது? ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் பண்ணிவிட்டு முதல்ல சொல்கிறேன். இப்போ சமூகம் இந்த மனிதன் வந்து காட்டுமிராண்டியாக இருந்துட்டு அதுக்கு அடுத்தது ஒரு மனித குலமாக தனக்குள்ளார ஒரு வரையறைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கலை இலக்கியம்
அப்படிங்கிறது அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகிவிட்டது. அந்த கலை இலக்கியம்ங்கிறது வந்து பொழுதுபோக்காக உருவாக்கப்பட்டதா இல்லை அவனுடைய அறிவு பசிக்காக உருவாக்கப்பட்டதாங்கிறது வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா. இப்போ அதில் இந்த இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன், அந்த பொழுதுபோக்குக்கு பண்ணுறவங்களை பற்றி இப்போ பேச்சு இல்லை, இந்த கொஞ்சம் அதை வந்து ஒரு சமூக ஆயுதமா பயன்படுத்துறவங்க இருக்காங்க இல்லையா, சமூக மாற்றம் அது போய் சரியா வந்து அது வெற்றி அடையுதா, அது எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்க முடியும், அதை உள்வாங்கி சொல்லுங்க. ஓகே, திருக்குறள் இருக்கு, அது இவ்வளவு பழமை வாய்ந்தது, அதுல சொல்லப்படாத நல்ல கருத்துக்கள் வேற யாரும் சொல்லிட முடியாது. நம்மை பெற்ற தாய் தந்தையர் சிறு குழந்தையிலிருந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கிற நல்ல, நம்மளை யார் அப்பா அம்மா வந்து நம்மளை இப்படி செய் தப்பாக செய்கிறா இதை செய்கிறாதான சொல்லியிருக்க மாட்டாங்க, எல்லாமே நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம சந்திக்கிற அத்தனை பேருமே சின்ன வயசுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டே ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னொருத்த வந்தவர் சொல்லியிருப்போம், நல்லதை சொல்லாதவங்களே கிடையாதுங்க, எல்லாருமே நல்லதாக சொல்கிறாங்க. அப்போ அந்த மனுஷன் வந்து அப்போ நல்லவனாகவே தான் இருக்கணும், நல்லதை தானே இந்த சமூகமே சொல்லிக்கிட்டு இருக்கு, அப்போ அவன் கெட்டவனா எந்த இடத்துல மாறினா, அது கலை இலக்கியம் வந்து அவனை கெட்டவனா மாற்றலை. ஸோ அதே மாதிரி அந்த நடந்த அந்த மாற்றம் இருக்கு இல்லைங்களா, அவனுடைய சமூக சூழல், சமூக சூழல் அவன் யார் யாரெல்லாம் அனுபவத்தில் வாழ்க்கையில் குழந்தையிலேருந்து சந்தித்தானோ அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அவனை நல்லவனாகவோ கெட்டவனாக வச்சுருக்காங்க, மாற்றியிருக்காங்க, மாற்றி கொண்டு வந்து சமூகத்தில் விட்டுருக்காங்க. இவ்வளோ மாபெரும் ஒரு குழுவே சேர்ந்து ஒரு மனுஷனை கொண்டு வந்து இவன் கெட்டவனாகவோ இல்லாட்டி நல்லவனாகவோ நிறுத்தி வச்சுருக்கும் பொழுது அதை கலை இலக்கியம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒரே ஒரு சாதனத்தை வச்சுக்கிட்டு அதை முழுக்க சீர்படுத்திட முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகுந்த சிரமம். அதே மாதிரி மிகுந்த சிரமம்னா அது காலப்போக்கில் நிகழ வேண்டியது. இப்போ ஒருத்தன் வந்து எடுத்த உடனே ஒரு 15 வயசில் வந்து அவன் வந்து தவறான புத்தகத்தை படிக்கிறதுக்கும் நல்ல புத்தகத்தை படிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். தவறான புத்தகத்தை படித்து போனால் அவன் தவறான ரூட்டில் போயிருப்பான், நல்ல புத்தகத்தை படித்து போனால் அவன் நல்ல ரூட்டில் வந்துட்டு இருப்பான். அவனுக்கு நல்லவர்கள் அவசியம், ஒரு பர்டிகுலர் ஏஜ்லாம் நல்லவர்கள் நல்ல விஷயங்கள் அவசியம், அங்கே தான் அதை வந்து நம்ம சொல்ல முடியும், இவனை வந்து அவனை வந்து சீர்படுத்த முடியும். கலை இலக்கியம் அங்கே தான் அவனை பங்கெடுக்கும், என்ன பண்ணணும், 12 வயசில் வந்து பெற்ற பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், இவனுக்கு வந்து நல்ல புக்கு படிக்கிறானா இல்லாட்டி நல்ல புக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்க சொல்லிட்டு அன்பு செலுத்தி அவனை அழக ஆரம்பிச்சு போகணும். அதெல்லாம் அங்கே செய்யாமல் அவனுக்கு வந்து தீய விஷயங்களை வந்து இவங்க அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம், பெற்றோர்களோ இல்லை அவர்களை சார்ந்தவர்கள், அந்த பையனை சார்ந்தவர்கள் இல்லாட்டி அந்த பெண்ணை சார்ந்தவர்கள், அவங்க தான் வந்து அந்த வட்டம் போட்டு அவன் வந்து மாற்றப்படுகிறான் ஒரு பர்டிகுலர் ஏஜில், குட்டி குட்டி ஏஜில். இவ்வளோ மாதிரி வர்றவனை வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியவே முடியாது. கலை இலக்கியத்தினால் வந்து அங்கெல்லாம் பங்கெடுத்துக்க முடியும், சிறுக 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 பங்கெடுத்து அவனை வந்து அப்புறம் வந்து மனுஷனாக மாற்ற முடியும், ஆனால் அது கலை இலக்கியத்தினால் சாதிக்க முடியும், அது வந்து அது நிஜம் செய்ய முடியும். இப்போ ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஆமாம் அது ஓகே, கலை இலக்கியத்தால் வந்து ஒரு மனுஷனை வந்து சீர்படுத்த முடியும், ஆனால் வந்து லாங் ப்ராசஸ், தொடர்ச்சியாக நல்ல விஷயங்கள் வந்து அவன்கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் கலை இலக்கியத்தினால் ஒருத்தனை ஈஸியாக கெடுத்துட முடியும், நல்லவனாக மாற்றுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும், கெடுக்கிறது 1 செகண்ட் போகும். கலை இலக்கியத்தினால் அவ்வளோ தூரத்துக்கு பவர் இருக்குது இந்த சாதனத்துக்கு, திருத்துறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கலை இலக்கியத்தில் சொல்கிற அந்த நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு லைஃப்பில் கஷ்டம், பொய்யே பேசாமல் நீ நல்ல மனிதனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், சொல்லிட்டப்பா நாங்கள்லாம் வாழணும் அப்படின்னு முடியாது, ஆனால் கெட்ட விஷயத்தை வந்து செய்யணும் ஈஸியாக முடியாது. அதனால் கலை இலக்கியத்தினுடைய ஆனால் அதுக்காக வந்து கலை இலக்கியம் ஓய்வெடுத்துட முடியாது, சரி மனுஷனை வந்து மாற்ற முடியாது, அவன் வந்து அப்படியே ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆகும், சரி நம்ம எல்லாரும் உட்காந்து லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலை இலக்கியம் இந்த விழிப்புணர்வை தூண்டுகின்றவர்கள்லாம் ஓரம் வந்துவிட்டார்கள் என்றால் இந்த சமூகம் உடனே அழிந்துவிடும், தடுக்கிறவங்க தடுத்துக்கிட்டே இருக்கணும், அதாவது சமூக அவலங்களை தடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை தடுத்துக்கிட்டு சொல்லிட்டே இருக்கும், ஏன்னா அவங்க சிறுபான்மையாக கூட இருக்கலாம், சிறுபான்மையாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க தொடர்ச்சியாக அவங்க வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இது நிகழணும், இது எங்களுடைய கடமை. ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியான ஒரு பதிலாக இருக்குது நீங்கள் சொல்கிறது, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைகளை கிளர்த்துறது. சரி, இந்த படத்திற்கான வரவேற்பு, இனி வரப்போகும் காலத்தில் உங்களுடைய திரைப்பட முயற்சிகள், அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு இருக்க எண்ணங்களை சொல்லுங்கள். அது இப்போ இந்த படத்தை இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ பிப்ரவரியில் நாங்கள் நெக்ஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணுறோம், கமர்ஷியல் ஃபிலிம்.
கமர்ஷியல் ஃபிலிம். ஆனால் அது வந்து தரமானதாக இருக்கும். கமர்ஷியல் நீங்கள் சொல்கிறது இந்த தியேட்டர் ரிலீஸ் வியாபாரம், அப்போ பொதுமக்கள் எல்லாருமே வந்து இதை வந்து நம்ம வந்து பொழுதுபோக்கு அம்சத்தோடு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வருவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு படம், அந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிறைவை தரும். சலங்கை ஒளியும் சங்கராபரணமும் கமர்ஷியல் ஹிட், ஃபோட்டோகிராஃப் அழகி ஹிட், தவமை தவமரம் ஹிட், பாலுணச்சோலை ஒருதில் மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். இதனுடைய தரம் சலங்கவலி சங்கராபரணத்தை நீங்கள் வந்து ஒரு டூரிங் டாக்ஸில் உட்காந்து அழகாக உட்காந்து பார்த்தாங்க. அதில் வந்து அவ்வளோ அந்த இசைக்கு கர்நாடக இசைக்கும் இவனுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி ஒரு தூரமாக உட்காந்துட்டு படம் பார்த்ததுங்களே டூரிங் டாக்ஸில் சூப்பர் ஹிட் அது அந்த படங்கள்லாம் போச்சு. ஏன்னா அதில் சொல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் இனிமையாகவும் இருந்தது. அதுலேயும் வந்து பிரச்சனைகளையும் சொல்லியிருப்பாங்க, பிரச்சனைகளும் சொல்லாமல் இல்லை. ஸோ இந்த அளவுக்கான ஒரு படத்தை தான் இப்போ நான் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் வர்றதை வச்சு நான் திரும்ப என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி நான் இன்னொரு அடுத்த ஃபிலிம் ஒன்று நினைப்பேன். ரொம்ப ஒரு முதிர்ச்சியான உரையாடல். ஒரு இளைய வயது இயக்குனர் புதிய தலைமுறை இயக்குனர்கிட்ட இருந்து சந்தித்து பேசினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். எனது அன்பிற்கு நீங்கள் டிடிஎன் தமிழ் ஒளி நேயர்களுக்கு எனது வணக்கம். நன்றி.